ஹலோ கிளாஸஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க நவீன். இன்னைக்கு நம்ம கிளாஸ் ஆஃப் என்ன பார்க்க போறோம்னா, இந்த லேப் அசிஸ்டன்ஸ் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீடைல் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இவன் ஒர்த் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டு இவனை இன்ஸ்டன்டா நான் 11 லெவல் அப்கிரேட் பண்ணிருக்கேன். அதாவது TH 15 ஃபுல் மேக்ஸ் பண்ணிருக்கோம் இவனை. வீடியோ ஃபுல்லா பார்த்தா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த லேப் அசிஸ்டன்ஸை நீங்கள் ஃபுல் மேக்ஸ் பண்ணணும்னா மொத்தம் 8500 ஜெம்மு தேவைப்படும். இந்த 8500 ஜெம்முக்கு நீங்கள் எங்கே போவீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சே இருப்பீங்க. அதுக்காக நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஒரு மாதத்துக்கு உங்களால் ஃப்ரீயாகவே 1800 ஜெம்முலேருந்து 2000 ஜெம்மு வரைக்கும் உங்களால் கலெக்ட் பண்ண முடியும். அந்த வீடியோட லிங்க் வந்து மேலே ஐக்கானில் கொடுக்குறேன். அது யாரும் பார்க்க விரும்புனீங்கன்னா கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த லேப் அசிஸ்டன்ஸ் பக்கம் வந்துடும். இந்த லேப் அசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுவோம்னா, உங்களோட ட்ரூப்ஸை லெவலப் பண்ணுறதுக்காக லெபார்டரியில் போயிட்டு எலிக்சரை கொடுத்து ட்ரூப்ஸை லெவலப் பண்ணுவீங்க. அந்த லெவலப் பண்றது சீக்கிரம் முடிக்கிறதுக்காக இவன் ஹெல்ப் பண்ணுவான். எவ்வளவு நேரம் ஹெல்ப் பண்ணுவான், லெவல் 1 பொறுத்த வரைக்கும் இவன் 1 hour ஒர்க் பண்ணா அப்படின்னா 1 மணி நேரத்தை கம்ப்ளீட் பண்ணி தருவான். அந்த மாதிரி ஒரு லெவலா இவன் நீங்க அப்கிரேட் பண்ணணும். கடைசி லெவல் எத்தனை அப்படின்னா, இவன் 12 லெவல் போவான். 12 லெவல் மேக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 12 மணி நேரத்தை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவான் 1 மணி நேரத்தில். அந்த மாதிரி கால்குலேட் பண்ணீங்கன்னா, இப்போ உங்கள் லெபார்டரியை ஃபுல் மேக்ஸ் பண்ணுறதுக்கு 6 மாதம் ஆகுதுன்னா இவனை யூஸ் பண்ணி 3 மாதத்தில் உங்கள் லெபார்டரியை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட முடியும். இவனை அப்கிரேடு பண்ணுறதுக்கு நம்ம ஜெம்மை யூஸ் பண்ணி தான் அப்கிரேட் பண்ணணும். கடைசி ஒரு 4 லெவலுக்கெலாம் அப்படியே 1000 ஜெம்மு கேட்பாங்க பாருங்க, அப்படியே தூக்கி வாரி போடும். இப்போ என்கிட்ட ஜெம்ஸ்னு பார்க்கும்போது 12228 ஜெம்ஸ் இருக்குது. ஸோ இதை நான் லெவலப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ ஜெம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து வச்சுக்கலாம். ஒரு சிலர் உடனே வந்துடுவாங்க, 8500 ஜெம்மை நான் செலவு பண்ணுறதுக்கு போஷன்ஸ் வாங்கிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ரிசர்ச் போர்ஷன் நீ வாங்குறேன்னு வச்சுக்கோவேன், ஒரு ரிசர்ச் பர்சனோட காஸ்ட் வந்து 120 ஜெம்ஸ். நீ யூஸ் பண்ணுறதோ 8500 ஜெம்மு. ஸோ 8500 டிவைடட் பை 120 போட்டிங்கன்னா 70.something பாயிண்ட்டில் வரும். ஸோ 71 ரவுண்டாக எடுத்துக்கோங்க. ஸோ 71 பர்சனை போட்டுட்டு உங்களால் 71 நாளாக கம்ப்ளீட் பண்ண முடியும். லெபார்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்சன் போட்டிங்கன்னா 24 hour கம்ப்ளீட் ஆகும். ஸோ அந்த கணக்குப்படி 71 மணி நேரத்தை கம்ப்ளீட் பண்ண முடியும். 71 மணி நேரத்தை நீங்கள் மந்த்துக்கு கால்குலேட் பண்ணிங்கன்னா 2.5 months ஆகும். இதுவே நம்ம லேப் அசிஸ்டன்ஸை வாங்கி போட்டிங்கன்னா 5 மாதத்தில் இந்த 2.5 months அவன் கவர் பண்ணி முடிச்சிருவான். அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த லேப் அசிஸ்டன்ஸ் வந்து ஒர்த்து தாங்க, நீங்கள் வாங்கி போடுறது நல்லது. ஜெம் இல்லை அப்படிங்கிறவங்க நான் ஆல்ரெடி ஐக்கானில் லிங்க் கொடுத்தலாம், அந்த லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி எப்படி ஜெம்மு சேர்க்கறன்றதை வச்சு நீங்கள் ஜெம் ஈஸியாக சேர்த்துட்டு உள்ளே வந்துடலாம். ஸோ இப்போ என்னோட லேப் அசிஸ்டன்ஸ் 3 லெவல் நான் பண்ணிட்டேன். 3க்குமே 500 ஜெம்மு கொடுத்து நான் பண்ணியிருக்கேன். அடுத்து 3லேருந்து 4வது லெவல் போகிறான். 4வது லெவலுக்குமே வந்து 500 ஜெம்மு கேட்குறாங்க. இப்போ 4லேருந்து 5 போகிறதுக்கு எனக்கு 750 ஜெம்மு கேட்குறாங்க. இப்போ 1 hour எனக்கு 5 மணி நேரத்தை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவான். லெவல் 5லேருந்து லெவல் 6க்கு எவ்வளோ ஜெம் கேட்குறாங்கன்னா அதே 750 ஜெம்ஸ் தான் கேட்குறாங்க. 750 ஜெம்ஸ் கொடுக்கும்போது 5+1 6 hour இப்போ எனக்கு கம்ப்ளீட் பண்ணி தருவான். அடுத்தது 6லேருந்து 7வது லெவல். 6லேருந்து 7வது லெவலுக்கு 750 ஜெம்மு, 6+1 7 hours இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து 8வது லெவல் பண்ணுறோம். 8வது லெவல் பண்ணுறதுக்கும் 750 ஜெம் தான் கேட்குறாங்க. அடுத்ததான் 8லேருந்து 9 பண்ணுறதுக்கு 1000 ஜெம்மு. இதுக்கப்புறம் நீங்கள் அப்கிரேடு பண்ணணும் அப்படின்னால டிஃபால்ட்டாக 1000 ஜெம்மு கொடுக்கணும். சரி, 9லேருந்து 10 பண்ணலாம்னு பார்க்கும்போது 10க்கும் 1000 ஜெம் தான் கேட்குறாங்க. சரி, 10லேருந்து 11 அதுக்கும் 1000 ஜெம்மு தான். இப்போ இவன் 1 hour ஒர்க் பண்ணான் அப்படின்னா எனக்கு 11 மணி நேரத்தில் லேபில் கம்ப்ளீட் பண்ணி தருவான். சரி, 11லேருந்து 12 பண்ணிலாம் ஜெம் இருக்குன்னு சொல்லி கிளிக் பண்ணி பார்க்கும்போது TH 16 போனால் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு 11வது லெவல் தான் TH 15 மேக்ஸ் ஆகுது. அதனால் இதோட இவனை விட்டுடலாம். இப்போ இவன் 1 hour ஒர்க் பண்ணா அப்படின்னா என்னோட லெபார்டரியில் 11 மணி நேரம் நமக்கு கம்ப்ளீட் ஆகும். அடுத்ததான் இன்னொரு ஃபீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம 8500 ஜெம்மு கொடுத்து இவனை அப்கிரேடு பண்ணிட்டோம். ஒரு நாளைக்கும் ஒரு தவறை நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கணும், எப்போ வரான் எப்போ வரான்னு சொல்லிட்டு. அதுக்கு பதிலாக ஒரு டிக் மார்க் பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த டிக் மார்க் பாக்ஸை கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த லேப் அசிஸ்டன்ஸ் எப்போல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்போல்லாம் அவனே போய் ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் பண்ணி முடிச்சிருவான். இப்போ நான் இந்த அசிஸ்டன்ஸை இந்த பேட்டில் ட்ரில் அப்கிரேட் ஆகிட்டுருக்கு. அதுக்காக நான் அப்கிரேடிங் தட்டி விட்டுட்டு அந்த டிக் மார்க் போட்டு விட்டேன். இப்போ என்ன பண்ணுவோம், அது முடிகிறதுக்கு எனக்கு ஒரு 3 நாள் இருக்குல்ல. இந்த 3 நாளைக்கு 3 மணி நேரம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த 3 மணி நேரமும் அவன் எப்போல்லாம் தூங்கி எழுந்திரிச்சு வரானோ அப்போல்லாம் போயிட்டு டக்கு டக்குன்னு அவன் பாட்டுக்கு அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சிருவான். நீங்கள் ஒரு டவுனால் மேக்ஸ் பண்ணணும் அப்படின்னாலே மினிமம் உங்களுக்கு 8லேருந்து 9 மாதம் ஆகும். அப்போ நீங்கள் கடைசியாக எது முடிப்பீங்க, லெபார்ட்ரி தான் முடிப்பீங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும், 8500 ஜெம்மை கொடுத்து இந்த லேப் அசிஸ்டன்ஸை பூஸ்ட் பண்ணணும். அப்படி பூஸ்ட் பண்ணேன் அப்படின்னா ரொம்ப வேகமாக என்னோட லெபார்ட்ரியை கம்ப்ளீட் பண்ண முடியும். சிலர் நோட்டீஸ் பண்ணீங்களா இல்லையான்னு தெரில, என்னோட அப்ரண்டிஸ் பில்டர் லெவல்லே இல்லாமல் இருப்பான். என்னோட
ஃபர்ஸ்ட் ஐடியில் மட்டும்தான் நான் லெவலப் பண்ணி வச்சிருப்பேன், ஃபுல் மேக்ஸ் பண்ணி வச்சிருப்பேன். இந்த அப்ரண்டிஸ் பில்டர் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு கால்குலேஷனோட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த அப்ரண்டிஸ் பில்டர் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோட லிங்க் மேலே ஐக்கானில் வந்துட்டு போகும், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ பார்த்துக்கலாம். இவ்வளோ பேசுகிற அப்புறம் ஏன்டா நீ அப்கிரேட் பண்ணாமல் இருக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இந்த அப்ரண்டிஸ் பில்டர் என்னோட ஃபர்ஸ்ட் ஐடியில் மட்டும்தான் நான் மேக்ஸ் பண்ணேன். அப்போ செகண்ட் ஐடியில் மேக்ஸ் பண்ணல. என்ன ரீசனால் பண்ணல அப்படின்னா, அந்த ஹேமர் ஜாமை யூஸ் பண்ணி என்னோட TH15 இருந்த அக்கௌண்ட்டை வந்து TH16 கொண்டு வந்தேன். அதுவும் ஃப்ரீ டு பிளேல TH16 இருந்த அக்கௌண்ட்டை TH17 நான் கொண்டு போயிருந்தேன். இதில் ஃபோக்கஸ் பண்ணதுனால என்னோட செகண்ட் ஐடியை ஃபோக்கஸ் பண்ண முடியல. அந்த டைமில் வந்து இது என்னோட TH14 ஃபுல் மேக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். TH15 எதில் அன்லாக் பண்ணேன்னா ஹேமர் ஜாம் கொஞ்ச நாள் மட்டும் தான் அன்லாக் பண்ணேன். அந்த வீடியோ நம்ம சேனலில் போட்டிருப்போம், அது யாராவது உங்கள் கண்ணுக்கு தென்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். ஓகே கிளாஸஸ், இன்னைக்கு வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த லேப் அசிஸ்டன்ஸை நம்ம வாங்கலாமா, வாங்கி வச்சதுக்கப்புறம் இவனை நம்ம அப்கிரேட் பண்ணலாமா கூடாதா, இந்த லேப் அசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுவான், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம். போதாத குறைக்கு அந்த லேப் அசிஸ்டன்ஸையும் TH15 11 லெவல் நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் 7500 ஜெம்மு நம்ம செலவு பண்ணியிருக்கோம். இந்த ஜெம்ஸ் எல்லாம் எப்படி ஈஸியாக கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது, அது யாரும் பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஓகே கிளாஸஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பற்றி உங்களோட ஒப்பீனியன் தான் இருந்தால் மறந்துடாமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணிட்டு, யாரெல்லாம் அப்கிரேட் பண்ணியிருக்கீங்க, யாரெல்லாம் அப்கிரேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் மறந்துடாமல் கமெண்ட்டில் தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், டேக் கேர், பை பை. நான் ஆக்கி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.